ராமேஸ்வரத்தில் மேகவெடிப்பு ஏற்பட்டதுடன் ராமநாதபுரம் மாவட்டம் முழுவதும் அதி கனமழை கொட்டி தீர்த்திருக்கிறது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் வீரகுமார். வீரகுமார், தொடர்ச்சியாக பெய்து வரக்கூடிய மழை, கிட்டத்தட்ட 10 மணி நேரத்தில் 41 சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பதிவாகியிருக்கிறது. என்ன நிலவரம் மாவட்டத்தில், விவரங்கள்? அதாவது தென்கிழக்கு பருவமழை ராமநாதபுரத்தில் வந்து அதிக மழை பெய்யும் என சென்னை வானிலை நிலையம் அறிவித்துள்ள நிலையில், இன்று நேற்று இரவிலிருந்தே ராமநாதபுரம் மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில், அதாவது மாவட்டம் முழுவதிலுமே நேற்று இரவிலிருந்தே அதிக கனமழை பெய்திருக்கிறது. அதாவது இன்று காலை 6 மணியிலிருந்து இன்று மாலை 4 மணி வரை பெய்த மழையின் அளவு மற்றும் ராமநாதபுரம் மாவட்டத்தில் 164 சென்டிமீட்டர். அதாவது முக்கியமாக பார்க்க வேண்டும் என்றால் தீவு பகுதி இருக்கக்கூடிய ராமேஸ்வரத்துக்கு மட்டும் சுமார் 41 சென்டிமீட்டர் மழையும், தங்கச்சி மடத்தில் 32 சென்டிமீட்டர் மழையும், பாம்பனில் வந்து 26 சென்டிமீட்டர் மழையும் பெய்திருக்கிறது. அதாவது இது வரலாற்றிலேயே இதுவரை. வீரகுமரன், நீங்க தொடர்ந்து இணைப்பில் இறங்க இது தொடர்பான கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக தென்மண்டல வானிலை மையத்தின் தலைவர் திரு பாலச்சந்திரன் அவர்கள் இணைகிறார். அவரோடு பேசலாம். சார், வணக்கம். ராமநாதபுரத்தில் வரலாறு காணாத கனமழை பெய்திருக்கிறது. பல்வேறு பகுதிகளில் மக்கள் தவிப்புக்கு உள்ளாகி இருக்கின்றனர். இது தொடர்பான கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக தென்மண்டல வானிலை மையத்தின் தலைவர் திரு பாலச்சந்திரன் அவர்கள் இணைகிறார். சார், வணக்கம். ராமநாதபுரம் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்து வருவதால் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்றனர். கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக தென்மண்டல வானிலை ஆய்வு மையத்தின் தலைவர் திரு பாலச்சந்திரன் இணைகிறார். அவரோடு பேசலாம். சார், வணக்கம். 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 மிக குறுகிய நேரத்தில் 41 சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பதிவாகியிருக்கு ராமேஸ்வரத்துல, என்ன காரணம் சார்? அதாவது நமக்கு இப்ப வந்து வடகிழக்கு பருவமழை அந்த பகுதியில தென்னிந்திய பகுதியில் எல்லாம் தீவிரமா இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா குமரிக்கடல் பகுதியில ஒரு வளிமண்டல கீழிற்கு சுழற்சியும், கேரளா பகுதிகளிலும் ஒரு வளிமண்டல மேலிற்கு சுழற்சியும் இருக்கு. இதை தொடர்ந்து பார்க்கும்போது இன்று முற்பகல் 11:30 முதல் பிற்பகல் 2:30 அளவில் அந்த காலகட்டத்தில் 19 சென்டிமீட்டர் மழை வந்து நமக்கு பாம்பன்ல நிகழ்ந்திருக்கு. அந்த செயற்கைக்கோள் படங்களில் நம்ம எடுத்து பார்க்கின்ற பொழுது வந்து மிக குறுகிய இடத்துல இன்டென்ஸ் கிளவுடு டெவலப் ஆயி அப்படி கிழக்கிலிருந்து மேற்க நகர்ந்து செல்கிற மேக வெடிப்பு என்று சொல்லக்கூடிய இந்த கிளவுட் பஸ்ட் நிகழ்ந்திருக்கிறது. தொடர்ச்சியாக பல்வேறு பகுதிகளில், ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள பல்வேறு பகுதிகளில் அளவுக்கு அதிகமான மழை பதிவாகி இருக்கிறத பார்க்க முடியுது. மேக வெடிப்பு தான் இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அடுத்தடுத்த நாட்கள்ல எப்படி இருக்கும் சார் மழையினுடைய அளவு? அதாவது பாம்பனுடைய பகுதியில் உங்க மேக வெடிப்பு, மற்ற பகுதிகளெல்லாம் பார்க்கும்பொழுது வடகிழக்கு பருவமழை தீவிரமா இருக்கு. வடகிழக்கு பருவமழை தீவிரமா இருக்கு. இப்பொழுது நிலைமை பார்க்கும் பொழுது நாளையிலிருந்து கொஞ்சம் குறைவதற்கு வாய்ப்பு இருக்கு. தென்னிந்திய பகுதிகளில் இருந்து இப்ப இது இருக்கு இந்த மழை. மேகவெடிப்பு காரணமாக பல்வேறு பகுதிகளில் அதி கனமழை கொட்டி தீர்த்திருக்கிறது. இது தொடர்பான கருத்துக்களை இணைப்பில் வந்து பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு பாலச்சந்திரன். தொடர்ச்சியாக ராமநாதபுரம் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் அதி கனமழையின் காரணமாக மக்கள் பல்வேறு இன்னல்களை சந்தித்து வருகிறார்கள். இது தொடர்பாக எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தொடர்பாக மாநில அவசர கால கட்டுப்பாட்டு மையத்திலிருந்து செய்தியாளர் சுபாஷ் இணைக்கிறார். சுபாஷ், என்ன மாதிரியான நடவடிக்கைகள்லாம் எடுத்திருக்கிறாங்க, விவரங்கள்? அந்த ராமநாதபுரத்தில் பார்த்தோம்னா, நம்ம இப்போ பாலச்சந்திரன் சொன்னது போல் குறுகிய காலத்திலேயே அதி கனமழை ஆயிருக்கு, கிளவுட் பஸ்ட் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. தனியார் வானிலை ஆய்வாளர்களும் அதே போல் இது சூப்பர் கிளவுட் பஸ்ட்டுன்னு கூட சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ச்சியாக அந்த நிலைமையை கண்காணிப்பதற்காக மாநில பேரிடர் கட்டுப்பாட்டு அறையில் டைரக்டர் தலைமையில் அவங்க எப்பொழுதும் போல் அந்த பணிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். எங்கெங்கெல்லாம் நீர் தேங்கி இருக்கிறது, எங்கெங்கெல்லாம் மக்கள் அவதி விட்டிருக்கிறார்கள், மக்களை எவாக்குவேட் பண்ண வேண்டிய நிலை இருக்கிறதா அப்படின்னு கேட்டிருந்தோம். அப்படி ஒரு நிலை இல்லை. அப்படியே இருந்தாலும் நாங்கள் முகாம்கள் தயார் நிலையில் இருக்கு. அவங்க உடனடியாக அங்கே வீடுகளுக்குள் தண்ணி வந்தவங்களுக்கெல்லாம் அங்கே மாற்றி அமைக்கிறோம். தண்ணீர் வந்து இப்போ மழை இல்லாத காரணத்தால் தண்ணீர் வேகமாக வடிந்து விடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. பெரும்பாலும் அது வந்து கடல் மட்டத்திலிருந்து கடலை நோக்கி தண்ணீர் வேகமாக செல்லக்கூடிய பகுதியாக இருப்பதால் மழைநீர் வந்து வெகு விரைவில் வடிந்து விடும் என்பதை பேரிடர் துறையை நம்பிக்கையாக தெரிவித்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நம்பிக்கை தரும் வகையில் தற்போது மழையும் இல்லை என்ற காரணத்தினால் அவ்வப்போது எங்கெங்கெல்லாம் இந்த தண்ணீர் தேங்கி அதை அகற்றக்கூடிய பணிகளை தொடர்ச்சியாக அவங்களும் காட்சி
காட்சிகளாக புகைப்படங்களாக சமூக வலைதளங்களையும் நம்மளுக்கும் அதை ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஆகவே மக்கள் பயப்பட வேண்டாம், தொடர்ச்சியாக கண்காணிப்பு பணிகளை மாவட்ட நிர்வாகத்தை முழு தீவிரமாக முடுக்கிவிட்டு தீயணைப்புத்துறை, அதே போல அங்கே இருக்கக்கூடிய ஸ்டேட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், அதே போல மாவட்ட நிர்வாகம் எல்லாருமே ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தலையும் இங்கே இருக்கக்கூடிய மாநில பேரிடர் கட்டுப்பாட்டு அறையிலிருந்து அதிகாரிகள் தீவிரமாக கண்காணிப்பில் ஈடுபட்டு வராங்க. சுபாஷ், நீங்க தொடர்ந்து இணைப்பில் இருந்து இது தொடர்பான கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக தனியார் வானிலை ஆய்வாளர் திரு ஸ்ரீகாந்த் இணைகிறார், அவரோடு பேசலாம். சார், வணக்கம். வணக்கம். ராமநாதபுரம் போன்ற வறட்சி பாதிக்கப்பட்ட மாவட்டம், 10 மணி நேரத்தில் 41 சென்டிமீட்டர் மழை, மேகவெடிப்பு தான் காரணம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப மழை சற்று ஓஞ்சிருக்கிறதா அங்க இருக்கக்கூடிய தகவல்கள், அடுத்தடுத்து மழை எந்த அளவுக்கு நீடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது சார்? அதாவது பார்த்தீங்கன்னா, கடந்த 2-3 தினங்களாக டெல்டா மாவட்டங்களில் அந்த கடலை ஒட்டிய பகுதிகளில் இந்த மாதிரி நம்ம பெரிய மழை நிகழ்வுகள் பார்த்துருந்தோம். ஆனால் இந்த அளவுக்கு இல்லைனாலும் வேதாரண்யம் கோடிக்கரை பகுதிகளில் கடந்த சில ஒரு மூணு நாட்களாக கிட்டத்தட்ட ஒரு 30 சென்டிமீட்டருக்கு மேலே மழை பல இடங்களில் பதிவாச்சு நாகப்பட்டினம் மாவட்டத்தில். அதோட தொடர்ச்சி தான் இன்று ராமநாதபுரம் மாவட்டத்தில் சில இடங்களில் மேகவெடிப்பின் மூலம் 30-40 சென்டிமீட்டர் மழை அளவு பதிவாயிருக்கு. வானிலை படிவங்களை வச்சு பார்க்கும்போது ராமநாதபுரத்தை பொறுத்த வரைக்கும், ராமநாதபுரம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இன்றுதான் அதோட பீக்கா வந்து வானிலை படிவுகள் எதிர்பார்த்த ஒரு நிகழ்வு அது இன்று நடந்திருக்கு. நாளையிலேருந்து கொஞ்சம் படிப்படியா மழை குறைந்து ஒரு 2 நாட்களுக்கு மழை வெகுவாக குறையக்கூடிய சூழல் இருக்கு. ஏன்னா வந்து நம்ம வங்கக்கடல்ல வரக்கூடிய நாட்கள் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக்கக்கூடிய சூழல் இருக்கிறதுனால பெரும்பாலும் இன்று இரவு லேசானதொரு மிதமான மழை இருக்கும். நாளை இன்னும் மழை குறைவதற்கான வாய்ப்பு இருக்கு. அப்போ இன்று இரவுலேருந்து படிப்படியாக ராமநாதபுரம் மாவட்டத்தில் மழை குறையும் அப்படின்னு எடுத்துக்கலாமா? அதே போல் தென் மாவட்டங்களுக்கான ரெட் அலர்ட் விடுத்திருக்கிறாங்க, எந்தெந்த மாவட்டங்களில் எவ்வளவு மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு? தென் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டெல்டாலிருந்து கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய கடலோர பகுதிகள் எல்லாத்துக்குமே வந்து ஓரளவுக்கு மழைக்கான வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி திருநெல்வேலி மாவட்டத்தின் கிழக்கு சரிவு பகுதிகள், அதாவது பாஞ்சோலை, ஊத்து, நாளமுக்கப்படுற அந்த இடங்கள்ல கடந்த 2-3 தினங்களா ஆல்ரெடி மழை பெஞ்சிட்டா இருக்கு. இன்று இரவும் மழை பெய்வதற்கான வாய்ப்பு அங்கே இருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு வந்து டெல்டா மாவட்டத்தின் தெற்கு பகுதிகள், அதாவது காரைக்கால்ல இருந்து தெற்கு பகுதிகளில் வந்து மழை தொடர்புக்கான வாய்ப்பு இருக்கு. இது எல்லாமே வந்து நாளை வரைக்கும், அதுக்கப்புறம் ஒரு 2 நாட்கள் மழையில கொஞ்சம் தொய்வு இருக்கும். ஏன்னா வந்து காற்றழுத்த தாழ்வு பகுதி அந்த சுழற்சி உருவாகும் போது கொஞ்சம் தொய்வு இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நமக்கு பரவலா தமிழகம் முழுக்கும் ஞாயிறு திங்கள் முதல் மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கு. காற்றழுத்த தாழ்வு பகுதியின் காரணமாக கடலூர் உள்ள காரைக்கால் உள்ளிட்ட பகுதிகளிலையும் அதிக மழைக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா சொல்லப்படுது. சென்னைக்கு மழை வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்கு, அது தொடர்பான விவரங்கள்? அதாவது பார்த்தீங்கன்னா, இந்த குறைந்த காற்று தாழ்வு பகுதி வந்து வரக்கூடிய ஒரு 48 மணி நேரத்தில் உருவாகக்கூடிய சூழல் இருக்கு. இது எங்க உருவாகுதோ அதை பொறுத்து வந்து இந்த நகர்வு அமையும். தற்போதைய சூழல்ல வந்து வானிலை படிவங்களிடையே வெவ்வேறு கருத்துக்கள் இருக்கு. அதாவது சில வானிலை படிவுகள் இலங்கை நோக்கி செல்லும் கணிப்பு இருக்கு, சிலது வந்து வடதமிழகம் நோக்கி வருது கணிப்பு இருக்கு, சிலது வந்து ஆந்திரா மற்றும் மேலே போறதோட கணிப்பு இருக்கு. அதனால வந்து இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடிய அந்த இடம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த மழைக்கான பகுதி எங்க இருக்கும்னு சொல்லிட்டு அது வந்து நமக்கு வந்து நாளை அல்லது வெள்ளி காலை நமக்கு ஓரளவுக்கு அது கணிப்பு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் வந்து இன்னும் அறுதிட்டு சொல்லலாம். தற்போதைய சூழல்ல பெரும்பாலும் டெல்டாவிலிருந்து சென்னை வரைக்கும் இருக்கக்கூடிய கடலோர தமிழக பகுதிகளில் பரவலாக நம்ம வந்து வரும் அந்த திங்கள் முதல் ஒரு 3-4 நாட்கள் நம்ம மழையை எதிர்பார்க்கலாம், பரவலாக நல்ல மழையை எதிர்பார்க்கலாம். நிச்சயமாக இணைப்பில் வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு ஸ்ரீகாந்த். தொடர்ச்சியாக ராமநாதபுரம் மாவட்டத்தில் மழையால் பல்வேறு பகுதிகளில் தண்ணீர் தேங்கி இருக்கிறதா சொல்லப்படுது. அந்த இடத்துலேருந்து களத்திலிருந்து செய்தியாளர் வீரகுமார் மீண்டும் வருகிறார். வீரகுமார், வரலாறு காணாத மழையை ராமநாதபுரம் மாவட்டம் சந்திச்சிருக்கு. 125 ஆண்டுகளில் இல்லாதவர்களுக்கு பாம்பன் பகுதிகளில் 28 சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பதிவாகி இருக்கிறதா சொல்றாங்க, என்ன நிலவரம் வீரகுமார்? உள்ளிட்ட பகுதிகளில் அதிக கனமழை பெய்திருக்கிறது. அதாவது ராமேஸ்வரத்தில் மட்டுமே 41 சென்டிமீட்டர் கனமழையும் வாமனில் 26 சென்டிமீட்டர் மழை பெய்திருக்கிறது. இப்பகுதியில் வந்து அதிக கனமழை பெய்ததன் காரணமாக சின்னப்பாலம், பாமன், தங்கச்சிபுரம் உள்ளிட்ட பகுதியில் அனைத்து வீடுகளிலுமே தண்ணீர் சூழ்ந்ததால் அப்பகுதி மக்கள் மிகவும் சிரமமடைந்தனர். தற்போது சுமார் 3 மணி நேரத்திற்கு மேலாக மழை தற்போது குறைந்திருக்கிறது. இதன் காரணமாக தேங்கியிருந்த மழை நீர் வந்து தற்போது கடலுக்கு ஒட்டிவிடப்பட்டு அப்பகுதியில் வந்து சென்று கொண்டிருக்கிறது.
அது மட்டும் இல்லாமல் ராமநாதபுரத்தில் காலை 10 மணி 20 பெய்த கனமழையின் காரணமாக ராமநாதபுரத்தில் பல்வேறு பகுதிகளில் வந்து கனமழையானது வந்து மழைநீர் தேங்கி தற்போது பொதுமக்கள் அவதியடைந்து வந்தனர். அதாவது மாவட்ட மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மற்றும் பாத்திமா காலனி, பாரதி நகர், மாவட்ட ஆட்சியர்களா உள்ளிட்ட பகுதிகள் அனைத்திலுமே வந்து மழைநீர் தேங்கியது. சாலையில் இரு ஓரங்களிலும் வந்து மழைநீர் தேங்கியதன் காரணமாக வாகன ஓட்டிகள் மிகவும் சிரமமடைந்தனர். இதன் காரணமாக பகுதியில் பல மணி நேரம் வந்து போக்குவரத்தும் பெரும் பாதிப்பு ஏற்பட்டது. தற்போது மழை சுமார் 2 மணி நேரம் 3 மணி நேரம் நின்றுவதன் காரணமாக மழைநீரான வடிகால் வழியாக வந்து அவரும் மறைந்து சென்றிருக்கிறது. இது குறித்து பாரநகர் பகுதியை சேர்ந்த மக்கள் நம்ம இருக்கிறார், அவரை நம்ம கேட்கலாம். சார், இதுவரைக்கும் இந்த மாதிரி மழை இதுவரைக்கும் பார்த்துருக்கீங்களா? இது வரைக்கும் எப்படி பாக்குறீங்க? இதுவரைக்கும் பார்க்கல அதிகமான மழை. வருஷத்துக்கு பிறகு மழை மக்கள் பாதிப்படைஞ்சிருக்காங்க. அதாவது பல தெருவுகளில் வந்து வீடுகள் உடைஞ்சி, வீடுகள் தண்ணி இறங்கி ரொம்ப மக்கள் அவதிப்பட்டிருக்காங்க. விலைவாசி வேற ஏறிக்கிட்டு இல்லை. மாவட்ட நிர்வாகம் இருக்கா முன்னெச்சரிக்கை எடுத்திருக்காங்களா? மழைநீர் வடிகாலம் பண்றதுக்காக தான் நடந்துருக்காங்க. நடவடிக்கை இனிமேல் தான் எடுப்பாங்க. இப்போ மழையினால யாரும் வந்து பாதுகாப்பு இல்லை. அதனால இன்னைக்கு 6 மணிக்கு தான் மழையே இருக்கு. இனிமேல் வந்து நாளைக்கு தான் பார்ப்பாங்க. பார்க்குறாங்கன்னா பார்க்கலையா அது நமக்கு தெரியாது. இன்னொரு மாதிரி மழை பார்த்துருக்கேன், இதுவரை பார்க்கல. அவர் அதிகமான மழை, அதாவது பகுதி மக்களுடைய கேட்டால் இதுவரைக்கும் இந்த மாதிரி மழையை பார்க்க முடியாதும். பெரும் மழை அளவு பதிந்ததால் என்ன செய்யணும் தெரியாமல் தெரிஞ்சு மாவட்ட நிர்வாகம் பல்வேறு இடங்களில் ஒரு சில பகுதியில் மழைநீர் தேங்கி வீடுகளில் தண்ணீர் புகுந்துள்ளது. இந்த இரவு நாளைக்குள் மழைநீர் வடியும் என்று எதிர்பார்க்கலாம். மேக வெடிப்பு காரணமாக ராமநாதபுரம் மாவட்டம் வரலாறு காணாத மழையை சந்தித்திருக்கிறது. 125 ஆண்டுகளில் இல்லாதவர்களுக்கு பாம்பன் பகுதியில் மட்டும் 28 சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பதிவாகியிருக்கிறது. ராமேஸ்வரத்தில் 41 சென்டிமீட்டர் மழை, 10 மணி நேரத்தில் 41 சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருக்கிறது. அதே போல காலை 6 மணியிலிருந்து மதியம் 1 மணி வரை 36 சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருக்கிறது. வரலாறு காணாத கனமழையின் காரணமாக பல்வேறு பகுதிகளில் வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்திருப்பதால் மக்கள் கடும் இன்னல்களை சந்தித்து வருகிறார்கள். விவரங்களை செய்தியாளர் வீரகுமார் வழங்க கேட்டும் விவரங்களுக்கு நன்றி வீரகுமார்.